ஹே காய்ஸ், வெல்கம் பேக். ஸோ வந்து பார்த்தினா வந்து ரெண்டு ஏர்ட்ராப் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியா, அண்ட் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூமெண்ட்டுக்கு இந்த ஏர்ட்ராப் தான் அது. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கேல்சி குவஸ்ட் தான் விட்டுருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸி தான். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா குவிஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஆன்சர் நான் வந்து கொடுத்துட்றேன், அதுக்கு நீங்கள் ஓஐடி வந்து வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஃபீ போகும். ஸோ கேஸ் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா $0.001 தான். ஸோ அது கிட்டத்தட்ட பே பண்ணுற மாதிரி கணக்கு வராது. ஸோ நீங்கள் அதனால் வந்து இந்த ஓஐடி வந்து கிளைம் பண்ணிக்கலாம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2 டேஸ் தான் டைம் இருக்குது. அண்ட் திங்கே நம்ம காலைல 10:30 பார்த்தீங்கன்னா அது போயிடும். ஸோ GMT +5:30 நம்ம டைம் தான். ஸோ நம்ம டைம் படி அது கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டாஸ்க் வந்து மட்டும் முடிஞ்சளவுக்கு சீக்கிரம் பண்ண பாருங்கள். அடுத்த டாஸ்க் வந்து டெய்லி டாஸ்க்லாம் பண்ண மாதிரி இருக்கும். டெய்லி போய் நீங்கள் பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ண மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு இதை பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்பஸ் பண்ணி உங்களுக்கு ஆனால் சிசில் பொறுத்தல. ஸோ வாங்கப்போ வீடியோ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் வந்து பார்த்தா இனிஷியா ஏர்ட்ராப்க்கான ஒரு கேல்சி குவஸ்ட் இருக்குல்ல. ஸோ அதை பற்றி பார்த்துடலாம். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நான் லிங்க் கொடுக்குறேன், ஜஸ்ட் காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ பேஸ்ட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ நான் லாகின் பண்ணிட்டேன். அப்புறம் என்ன பண்ண போறேன்னா ஃபஸ்ட் வந்து குவிஸ் அட்டன் பண்ணணும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓஐடி கொடுக்குறாங்க. ஃபஸ்ட் நான் ஸ்டார்ட் குவிஸ் கொடுத்துக்கிட்டு ரைட் இருக்கிற ஆன்சர் வந்து சொல்கிற பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பி, ஓகே. செகண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சி, ரைட்டு. தேர்ட் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பி. ஃபோர்த்து ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சி. ஃபிஃப்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பி. சிக்ஸ்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பி தான். அண்டு செவன்த்துக்கும் பி தான் வருது, ஓகேவா. ஸோ எயித்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சி வரும், ஓகே. நைன்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பி வரும், அண்ட் டென்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா டி வரும், ஓகேவா. ஸோ அது கொடுத்தனுக்கு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ரைட் குவிஸ் வந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ நீங்கள் அந்த ஓஐடி வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து 275,000 மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து முடிச்சிட்டாங்க. ரைட், இப்போ நானும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ பாலிகான்லேருந்து கொஞ்சம் ஃபீ போகும், அது ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ உங்களே காட்டுறேன் பாருங்கள். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் பேலன்ஸ் எதுவும் பண்ணுறீங்கன்னு கேட்குறேன். நான் எதுவும் பண்ணல, அதை ஸ்கிப் கொடுத்துக்கிறேன். ஸ்கிப் கொடுத்துட்டு நம்மள்ட்ட இருக்க பாலிகான்லேருந்தே போட வேண்டியதான். ஓகே, ஏதோ ரீடிங் எரர் வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேஜை ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து டாலர் கணக்கு கூட போகல. ஸோ கிட்டத்தட்ட ஃப்ரீ மாதிரி தான், 0.00. ஸோ அது எங்கே போகும் தெரியல, 0.003 தான் வரும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப லெஸ் தான் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது. ரைட், இப்போ நான் வேணால் அதை ஃபாலோ பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓஐடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிளைம் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே எக்ஸ்க்ளூவ் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மூவ்மெண்ட் ஆர்டரை பற்றி பார்க்க போகிறோம். சிலும் வந்து பார்த்தீங்கன்னா கேல்சி குவஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மூவ்மெண்ட் ஆர்டரை பற்றி நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஸோ அவங்க வந்து இது வந்து ஜஸ்ட் கிரிப்டோ ரேங்க்னு சொல்லி ஒரு வெப்சைட்டு, அதில் வந்து எந்தெந்த ஒரு ப்ராஜெக்ட் பற்றி பார்க்கலாம் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ மூவ்மெண்ட் நான் செக் பண்ணி பார்த்தேன். ஸோ பாருங்கள், டோட்டலாக வந்து 41 மில்லியன் வந்து ரைஸ் பண்ணிக்கிறாங்க. அண்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பைனான்ஸ் லேப்ஸே வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டாக இருக்கிறாங்க. அதனால் வந்து எந்த அளவுக்கு அமௌண்ட் வந்து ரைஸ் பண்ணிக்கிறாங்களும் சொல்லலை. அந்த சீரிஸே வந்து பார்த்தீங்கன்னா 13 மில்லியன் கிட்ட ரைஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ எல்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ஓகேவா. நீங்கள் வந்து எல்லாம் ஸ்க்ரீன் பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ ஃபண்ட்லாம் வந்துட்டு பார்த்துட்டு கூட நீங்கள் பண்ணால் உங்களுக்கு வந்து ஓரளவு கொஞ்சம் நம்பிக்கையாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் டாஸ்க்கு தான், ஒன்றும் இல்லை. இல்லை போய் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஒரு சின்ன டெய்லி டாஸ்க் வந்து நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க. ஒன்றும் இல்லை, போய் ஜஸ்ட் இங்கே ஃபாலோ கொடுத்துக்கோங்க நீங்கள். இல்லை, மூணு டாஸ்க் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஹண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெய்லி குவஸ்ட்டு. ஸோ நீங்கள் டெய்லி வந்து 5 இதில் 5 சொல்லி 10 பாயிண்ட் நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம், ஓகே. அண்டு இதில் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பர்மனன்ட் குவஸ்ட்டு, அது வந்து பார்த்தீங்கன்னா 10 பாயிண்ட்ஸ் தான். ஸோ எப்படி கிளியர் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த குவஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட கூகுள் பேஜ் வந்து நீங்கள் வந்து விசிட் பண்ணணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 4 லேக்ஸ் மேலே வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்காங்க. ஸோ 5 லேக்ஸ் கிட்ட வந்துட்டாங்க. ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கிளிக் கொடுத்துக்கோங்க. கிளிக் கொடுத்துட்டு அவங்க பேஜுக்குள்ளே போகணும், அவ்வளோதான். ஸோ பிசின்னா டக்கு டக்குன்னு போயிட்டு நீங்கள் வரலாம். ஓகே, எனக்கு ஏதோ வரலை என்னன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி போயிட்டு வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட் ரிஃப்ரெஷ் கொடுங்க. ஓகே, இங்கேயே பார்த்தீங்கன்னா வந்து சம் ப்ராப்ளம் ஆகுது, ஏன்னா வந்து அந்த பேஜ் வந்து கரெக்டாக ஓப்பன் ஆகலை. ஸோ இந்த மாதிரி எரர்லாம் வருது. ஸோ அந்த டெய்லி குவஸ்ட் வந்து பார்த்தோன்னா 4 ஹவர்ஸ் ரிசெட் ஆகுது, 4.5 ஹவர்ஸ். அப்படின்னா டெய்லி காலைல 5:30 வந்து பார்த்தீங்கன்னா ரிசெட் ஆகுது நம்ம டைம் படி. ஸோ இப்போ என்ன பண்ணுற மாதிரி உள்ளே போயிட்டு, ஸோ அவங்களோட வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு வாங்க. இந்த google.com அதில் நம்ம வரக்கூடாது. ஸோ எதாவது எரர் ஆகுது, நீங்கள் ஃப்ரீயாக மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு வரதுக்கான சான்ஸ். ஓ சாரி ஃப்ரெண்ட்ஸ், அவங்க வந்து கூகுள் பேஜ் தான் வந்து விசிட் பண்ண சொல்கிறாங்க. நம்ம அது பண்ணிட்டோம், அதுக்கு அந்த 5 பாயிண்ட்ஸ் வந்து நான் கிளைம் பண்ணிக்கிறேன். ரைட், இது வந்து கிளைம் ஆகிடுச்சு. அப்படியே பேக் வந்துக்கோங்க. ஸோ பேக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் எதுக்குவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மூவ்மெண்ட்டோட ட்விட்டர் அஃபிஷியல் ட்விட்டரில் நீங்கள் இப்போ உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ வேணால் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அவங்க வந்து அவங்களோட இதர பேஜஸ்லாம் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன், அப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் வரும் தான். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணுங்கள், கண்டிப்பாக வரும். மறுபடியும் உள்ளே போய்ட்டு நீங்கள் வெளியே வாங்க. ஸோ ரெண்டாவது டாஸ்க் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ தேர்ட் டாஸ்க் வந்து பர்மனன்ட் டாஸ்க், நீங்கள் ஒன் டைம் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து அவங்களோட வீடியோ பார்க்கணும். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா அவங்க வீடியோ வந்து பாப்பப்லேயே ஓடும். ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஓகே, நான் அந்த வீடியோ வந்து பார்த்துட்டேன். ஸோ பார்த்து நான் ரிஃப்ரெஷ் கொடுத்துக்கிறேன். ஸோ ரெண்டையும் முடிஞ்சிடுச்சு. இது வந்து ஒன் டைம் மிஷின் தான், ஓகேவா. ஸோ இது வந்து நமக்கு இந்த பாயிண்ட் வந்து ஒன் டைம் கிடச்சிடுச்சு.
ஜஸ்ட் இப்போ என்ன பண்ணிங்கன்னா பேக் வந்துக்கோங்க. ஸோ முன்னாடி இருக்கிற அந்த மிஷின்ஸும் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்துடும், அந்த பாயிண்ட் கிளைம் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10 பாயிண்ட் எடுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த குவஸ்ட்டுக்கான 2 டைம்லாம் வந்து கரெக்டாக கொடுக்கல. ஸோ ஸ்டார்ட் பண்ண டைம் வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம்தேதி ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்போ முடியும் தெரியல. அது எது டைம் வந்து சொன்னாங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்த அந்த இனிஷியாக்கு மட்டும் தான் பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் 2 டேஸ் தான் டைம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணி ஓஐடி வந்து எடுத்துக்க பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. அந்த டெஸ்ட்நெட் காயின் எடுக்கிறது அந்த 10 விஷயம்லாம் இருக்குது, ஓகேவா? பட் நான் வந்து இப்போதைக்கு நான் வீடியோ சொல்லலை, இப்போது இது பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல போகிறேன். அதில் இன்னும் அது வந்து அஃபிஷியலாக சொல்ல, அந்த நீங்கள் அது பண்ணி ஆகணும். ஸோ டெஸ்ட்நெட் ஸ்வாப்லாம் இருக்குது, அதெல்லாம் பண்ணி ஆகணும் வந்து அஃபிஷியலாக சொல்ல. அதுக்கு எதுவும் பாயிண்ட் தர மாதிரி இருந்தால் கண்டிப்பாக எடுத்து போஸ்ட் பண்ணுறோம், அது வரைக்கும் ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ டவுன் வச்சுருக்கா இருக்கா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். வரைக்கும் ஸ்டே ட்யூன். பாய்.